ஜீவகாண்ய ஒழுக்கமே மனிதனுக்காக அமைக்கப்பட்டது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெறவாமைக்குரிய மார்க்கத்தை மக்கும் மனிதன் அடைய ஒழுக்கம் தான். ஆகவே இது தொடர்ந்து நான் பேசிட்டு வருகிறோம். அடிப்படை மனிதனுக்கே உரிய மார்க்கம், மனிதனுக்கே உரியது தான் இந்த. மனிதன் ஜென்மத்தை கிடைத்திட்ட வாய்ப்பிருந்தும் அதை அவர்களால் உணர முடியவில்லை, சொல்லி சொல்லித்தர ஆள் இல்லை. அப்படியே சொன்னால் இந்த பொங்குப்பிடியரை வச்சு பூஜை செய்வான். அது பூஜையாது, அதுவும் பூஜை தான். இதை சாப்பிட்றான், இதை பூஜை அல்ல. அது அது ஒரு வகை பூஜை. பூஜை செஞ்சால் பிரசாதம் கிடைக்கும். இந்த பூஜை அப்படி இல்லை. இந்த பூஜை அந்தரங்க பூஜை. தனித்திருந்து திருவிளக்கேற்றி தனித்திருந்து ஆறாவரம் இல்லாமல் அடக்கமாக ஆசான் ஞானிகளை வணங்கி பூஜித்துப்போ தான் உண்மையான பூஜை. என்னையா கேட்கணும் ஆசானை? அடியனுக்கு ஞான சக்திக்கு ஒன்றும், அடியன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும், உன் திருவடியை தினம் பூஜித்து ஆசி பெற வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பை அதுக்குரிய வாய்ப்பு நீ பெற தர வேண்டும், இப்படியே கேட்டு வர வேண்டும். அந்த அந்த கேட்டு வருவதுக்கு தேவையை ஜீவாணி ஒழுக்கமாக. ஆகவே ஒவ்வொரு வாரமும் தான் பேசிட்டு வரோம், தொடர்ந்து இதே பேசிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே ஜென்மத்தை கடைத்தேட்டு விரும்புகிறவர்கள் ஜீவாணி ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நான் இது திரும்ப திரும்ப அதே சொல்லுவது நோக்கம் என்னென்றா, வாய்ப்பு கிடைத்திருக்கு. இளமை இருக்கும்போதே பிடிச்சிக்குங்க. இளமை இருக்கும்போதே காலத்து வீணாக்கினால் வீணா, அதுக்கப்புறம் கிடைக்காது. ஒரு நாள் கூட வீணாக்கக்கூடாது. வெள் நாள் படாமல் நன்றாற்றின் அவுதர் ஒன்று வாழ்நாள் விளையாடிக்கும் கழுதுனான். ஒரு நாளோடு வீண் பொழுது போகக்கூடாது. கொண்டு தொண்டு செய். ஏதாவது பார்த்து இந்த சண்பாகத்தை இந்த அகத்திய சண்பாக சங்கத்துக்கு தொண்டு செய்தாலே அவன் ஞானி ஆவான். என்ன காரணம்? தலைவன் பார்க்கப்படுறான். இப்போ தொண்டு செய்தால் போகிறோம், நீ பூஜை செய்ய அவசியம் இல்லை. அகத்திய சண்பாக சங்கத்துக்கு தொண்டு செய்வன் ஞானி ஆவான். சத்தியம் இவன் இந்த கூட்டத்தை சொல்கிறேன், அவன் ஞானி ஆவான். ஆனால் அவன் பொலால் உண்ணக்கூடாது. தினம் தியானம் செய்து உண்டு. சரியான இப்போ வண்டியில் போகிறோம், பூஜை செய்ய வாய்ப்பு இல்லை. அதை பற்றி அவசியம் இல்லை. அகத்தீஸ்வரர், 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 அகத்தீஸ்வரர் இப்படி சொல்லியே போகலாம். இப்படி சொல்லுவதே ஏற்றுக்கொள்கிறான். தவம் எதுன்னு கேட்டான். அகத்தீஷா அடியனை ஏற்று அருள் செய்யணும், இதான் தவம். முடிஞ்சு விஷயம் இதான் தவம். எது போய் இதுக்கு போய் உட்காந்துட்டு வாய்ப்பு இல்லை. எந்த திருவிழா கேட்டால் அது இல்லை. நாங்களே ஒரு ஒரு ஆறு ஏழு பூஜை ஆரம்ப காலத்தை ஒரு மூணு வருஷம் தேதி பார்த்துட்டான். அப்போ ஆசா சொன்னார், இது தேவையில்லைப்பா, நீ இப்போ நாமத்தை சொன்னால் போதுனா, நாமத்தை நாம ஜபம் செய்தாலே போதும், அது வாய்ப்பு இருந்தால் போதும். ஆகவே தினம் பூஜை செய்து பழக வேண்டும். பூஜை செய்து பழகினால்தான் அவர் ஜென்மத்தை கிடைத்திருக்கு. பூஜை செய்தால் மனசில் மனசில் லயப்படலையாண்ணா, விட்டாத புடி. அது பூஜை செய்ய மனசில் லயப்படுத்தங்கிறது ஏமாந்துடுவேண்ணா. தினமும் இப்படி நாமத்தை சொல்லிட்டேப்பா, அந்த வாய்ப்பை அவங்க தான் உருவாக்கி தரணும். மன லயப்படுவதற்கு ஒன்றான மனம் உள்ளவும் சர்க்குரின் பூஜை ஒரு கோடி தவம் செய்வதற்கு வாய்க்கு வாய்க்குண்ணா. ஆ போனா ஒரு கோடி தவணை ஒன்றான மண்ணம் முழுவதும் சர்க்குருன்னு பூஜை மன லயப்படுறது ஒரு கோடி தவம் வேணே. அதான் ஒரு கோடி தவணை எப்படி செய்யணும்? ஒரு முறை ஒரு முறை அகத்தீசான்னு சொன்னால் ஒரு கோடி தவம் செய்து கோப்பாளன். என்னது? ஒரு முறை அகத்தீசன் சொன்னால் ஒரு கோடி தவம், ஒரு கோடி நாள் தவம் செய்து கோப்பானது. ஆமாப்பா, ஒன்பது கோடி ஞானி இருக்கிறாங்க. நந்தீசா என்றாலோ, திருமலை தேவா என்றாலோ, ராமலிங்க சாமி என்றாலோ ஒரு கோடி தவம் செய்து கோப்பானது. அவ்வளவு ஆற்றல் உண்டாக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.